கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவர் அக்காலம். பக்கம் 23. கர்த்தர் இயேசுவின் வாக்குத்தத்தத்தின்படி சபையானது சகல சத்தியத்திலும் வழி நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அது படிப்படியாய் வெளிப்படுத்தப்படும் என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த சபையானது போப்பு மார்க்கத்தின் தவறான கள்ள போதனைகளில் கரைப்படாதிருந்தாலும் இப்போது தேவ திட்டத்தை நாம் பார்க்கிறபடி மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஆதி சபை அறிந்திருக்கும் என நாம் அனுமானிக்க முடியாது. தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார் போல அதே ஆவியினால் அப்போஸ்தலர்கள் எழுதியிருந்தாலும் அவர்களுள் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி அறிந்து கொள்ளும் அளவில் வித்தியாசம் இருந்தது என்பதும் வெளியரங்கமாயிருக்கிறது. சுவிசேஷமானது புறஜாதிகளுக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது பவுலை தவிர பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் அதை குறித்து கலக்கம் உள்ளவர்களாயிருந்ததுடன் அதை பற்றி அறிவில்லாதிருந்ததற்கு இது ஒரு உதாரணம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:28. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:1-3. கலாத்தியர் 2:11-14 முடிய அப்போஸ்தலர் பவுல் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளையும் தேவனுடைய கடந்த கால வழி நடத்துதல்களையும் தனக்கே நேரடியாக வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தல்களையும் நன்கு அறிந்திருந்ததால் அப்போஸ்தல பேதுருவின் நிச்சயமற்ற தன்மையை விட அப்போஸ்தல பவுல் இவ்விஷயத்தில் உறுதியாயிருந்தார். மற்றெந்த அப்போஸ்தலர்களையும் விட அப்போஸ்தலர் பவுலுக்கு அபரிமிதமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்ததென்று வெளியரங்கமாயிருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை சபைக்கு முழுமையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ மற்ற அப்போஸ்தலருக்கும் 2 கொரிந்தியர் 12:4, கலாத்தியர் 2:2 அக்காலத்திலேயே தெரிவிக்கப்படக்கூடாது என்று அவருக்கு தேவ உத்தரவு பிறந்தது என்றாலும் அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் முழு சபைக்கும் அதிக பிரயோஜனமாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவருக்கு தெரிவிக்கப்பட்ட வரப்போகிற யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்க அனுமதிக்கப்படாவிட்டாலும் அவர் தெய்வீக திட்டங்களை முழுவதும் அறிந்தவரானதால் ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல்களையும் ஆதிகால சபையை விட நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.